ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய வணக்கங்களோட நான் உங்கள் ஆயிஷா ஹிபா சடுமனையிலிருந்து. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெய் பிஸ்கெட். இது பேக்கரியிலலாம் கிடைக்கும். நம்ம வீட்டிலே இருக்கிற முனை பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் காப்படி அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே அளவில் முக்கால் அளவுக்கு சீனி எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் நெய் எடுத்து உருக்கி வச்சுருக்கேன். இப்போது மைதா அண்ட் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சீனி இது ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இது முனையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம உருக்கி வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பிசையும் போது இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் தெரியும். நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பதத்துக்கு அது வந்துடும். இந்த மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு தட்டிக்க போகிறோம். கையாலே தட்டி விடுங்க. அப்போ தான் அந்த விரிசல் வந்தால் கூட நம்ம அதை கையாலே மேனேஜ் பண்ணிக்கலாம். நல்லா அது மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. என்கிட்ட அச்சு கிடையாது, அதனால் நம்ம ஒரு சின்ன மூடியில் ஒரு டம்ளரோ வச்சு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கத்தியால் டைமண்ட் ஷேப் போடுறனா கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ஓவனை வந்து 180 டிகிரியில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ட்ரேயில் நம்ம பிஸ்கெட் எல்லாத்தையும் அடுக்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறோம் 180 டிகிரி செல்சியஸில். இப்போது நம்மளுக்கு சூப்பரான நெய் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. உடச்சி கட்டுற பாருங்கள், ரொம்ப அருமையாக பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.